போன வருஷம் இறுதியில் பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா படம் வந்து ஹிந்தி டப்பிங்கிலேயே நூறு கோடி வசூல் அள்ளி அங்கே இருக்கிற பாலிவுட்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு இது புஷ்பாவோட நெருக்கலை புஷ்பா தான் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பாலிவுட்டை தெருக்க விட்டாங்க நம்ம சவுத் இந்தியன் சினிமாக்காரங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிறது டாப் ஃபைவ் படங்கள் அதில் வந்து அஞ்சு படங்கள் வந்து அதிக கலெக்ஷனான சவுத் இந்தியன் சினிமா அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருது ஸோ அதை வந்து ஆர்டராக சொல்லிட்டு போயிடலாம் முதல்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது என்ன படம் அப்படின்னா நம்ம தலா அஜித் நடித்த வலிமை படம் தான் இந்த படம் வந்து ஒரு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்குது பொசுக்குன்னு இருக்குல்ல உண்மைதாங்க இந்த படத்தோட ரிசல்ட் முன்ன பின்னே இருந்ததினால தான் வசூல் கம்மி மற்றபடி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணியிருக்கும் பட் துரதிசுவாசமாக அப்படி நடக்கலை இந்த படம் வெறுமனே ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பீஸ்ட் படம் பீஸ்ட் படத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை முதல் சோலருந்தே இந்த படத்தை வந்து ஒரு குரூப் வந்து மட்டம் தட்டி ரொம்பவே காலி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் கூட பீஸ்ட் படம் ஹிந்தியில் ஒன்று புள்ளி ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அதாவது ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சங்களை வந்து வசூல் பண்ணி நாலாவது இடத்துல இருக்குது இதில் மூணாவது இடம் என்ன படம் அப்படின்னா நம்ம பாகுபலி பிரபாசும் பூஜா எக்டேவும் நடித்த ராதேஷ் யாம் படம் தான் அந்த படம் பாருங்கள் பத்தொம்பது கோடியே முப்பது லட்சத்தை வந்து வசூல் பண்ணி இருக்கு ஸோ இது வந்து மூணாவது இடத்துல இருக்கு நம்ம ராஜமொழியோட ட்ரிபிள் ஆர் படம் ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி வசூல் பண்ணிருக்கு உண்மையாலுமே இது மிகப்பெரிய சாதனை இரநூத்தி எழுபத்தி மூணு கோடினா வந்து எந்த அளவுக்கு பால் இருக்காருங்க மிரண்டு போயிருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சிங்க இப்போ நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ராக்கி பாய் தான் கேஜிஎஃப் டூ படம் வந்து வேற லெவல் வசூலை குவிச்சிருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு உண்மையாலுமே இது வந்து மிக மிக பிரம்மாண்டமான சாதனை அங்கே ரிலீஸ் ஆகிற இந்தி படங்கள் அதுவும் அங்கே நடிக்கிற மாஸ் ஹீரோக்கள் படங்களும் இவ்வளோ வசூலாகிறது வந்து ஒரு பெரிய அபூர்வம் ஆனாலும் ஒரு டப்பிங் படம் ஒரு கன்னட டப்பிங் படம் வந்து இந்த அளவுக்கு வந்து தெரிக்க விட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையாலுமே இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் கண்டிப்பாக இனிவரும் படங்களும் பாலிவுட் மிரட்டும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம் ஸோ மறுபடியும் இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா வலிமை ஒரு கோடியே அஞ்சு லட்சம் அஞ்சாவது இடத்துல பீஸ்ட் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு கோடி நாலாவது இடத்துல ராதேஷ்யாம் பத்தொன்பது புள்ளி முப்பது கோடி அதாவது பத்தொன்பது கோடியே முப்பது லட்சம் மூணாவது இடத்துல ட்ரிபிள் ஆர் இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி நான் ரெண்டாவது இடத்துல கேஜிஎஃப் டூ நானூற்றி இருபத்தி ஏழு கோடி நம்பர் ஒன் பொசிஷன் இருக்குது ஸோ இதுதான் டாப் ஃபைவ் இந்தியன் சினிமாவோட லிஸ்ட்டு சவுத் இந்தியன் சினிமா தொடர்ந்து ஹிந்தி சினிமாவை தெரிக்க விடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் மூணு இடங்கள்ல பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமாவும் கன்னட சினிமாவும் தான் இருக்குது நம்ம தலா அஜித்தும் தளபதி விஜயும் இந்த ரெண்டு படங்களையும் ஒரு மாபெரும் வெற்றி படங்கள் வைக்கிங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் அடுத்தடுத்த படங்களில் கேஜி மாதிரியும் நம்ம ட்ரிபிளார் மாதிரியும் தலைப்படமும் தளபதி படமும் பெரிய வசூலை அறுவடை பண்ணணுன்னு நம்ம நம்புவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிரிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பண்ணுற கருத்தை கவனிபாஸ் அறிவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்